வெல்கம் பேக் டு ரெஜி சாந்தி விளாக். நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, டேஸ்டான முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். எல்லோரும் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்பிளான டேஸ்டியான முட்டை வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதுக்கு இப்போ 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டை வறுக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 10 to 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். எல்லா முட்டைக்கும் மசாலா தடவி வச்சு வச்சுங்க. நம்ம எல்லா முட்டையும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்ச பின் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையை நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா 2 ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். முட்டை நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடுவோம். அடுத்த சைடு நம்ம ஒரு 2 வெந்தால் போதும். ஏன்னா வந்து அது ரொம்ப ரப்பரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் இது பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் குக் பண்ணக்கூடாது.